ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். பீஷ்மர், நான் இந்த 1000 நாமம் சொன்னதுனால நான் வந்து ரொம்ப பெரிய ஆள் இல்லை. நாராயணங்கிற மந்திரத்தை ஒரு ரிஷி பலகோடிக்கும் நாராயண நாமம் சரணம் பண்ணதுனால அந்த நாமம் பெருசு. ஸ்ரீதரான ஒருத்தர் ஒரு ரிஷி பண்ணியிருப்பாரு, அதனால தான் ஏற்ற முடியோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை. அதில் அவர் இந்த சரஸ்வர நாமத்தில் ஒரு ஆர்டராகவே அதை கொண்டு வந்திருக்காரு. சகசிரநாமத்துக்கு வியாக்கியானமே இருக்கு. பராசர பட்டர் ஒரு பகவத்குண தர்ப்பணம்னு ஒரு வியாக்கியானமே பண்ணியிருக்கார். அந்த பகவத்குண தர்ப்பணம், பகவத்குண தர்ப்பணம்னா அந்த தர்ப்பணம்னா கண்ணாடின்னு அர்த்தம். பகவானுடைய குணங்களுக்கு ஒரு கண்ணாடியாக அவனுடைய திருநாமங்கள் இருக்கு. இந்த ஒரு திருநாமங்களும் ஒரு குணத்தை காட்டுகிறது என்று எடுத்து அதை விளக்கியிருக்கார். அதுல ஒரு வரிசை கிரமம் இருக்கு. அதாவது எம்பெருமானுடைய பரத்துவத்தை காட்டக்கூடிய நாமங்கள், அவனுடைய வியூக நிலையிலே அவன் இருக்கானே ஹீராப்தியிலே அந்த திருநாமங்கள், அவனுடைய விபவ அவதாரங்கள் ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம், மத்ஸ்ய அவதாரம், இது போல இருக்கக்கூடிய அவதாரங்களை காட்டக்கூடிய திருநாமங்கள், அந்தரியாமையை காட்டக்கூடிய திருநாமங்கள், இப்படி எல்லாம் ஒவ்வொரு நிலையை காட்டக்கூடிய திருநாமங்கள் என்றெல்லாம் எடுத்து காட்டியிருக்காங்க. இப்படி நிறைய அதுல காட்டப்பட்டிருக்கு. இந்த பீஷ்மர் சொன்னதுன்னு சொன்னால் அது எங்க இருக்குன்னு அடியும் தெரியல, அடியும் அதை பத்தி கேள்விப்பட்டதில்லை. எங்கேயாவது இருக்கலாம், தெரியல அடியுக்கு இருக்கு. அது அது எங்க சொல்லியிருக்காங்கன்னு அது அது வியாக்கியானங்கள்லாம் அப்படி அவர் சொன்னது மாதிரி அப்போல தெரியல. ஆனா பீஷ்மாச்சாரியர் மிகப்பெரிய ஒரு பக்தன் எம்பெருமானுக்கு. கண்ணன் எம்பெருமானுக்கு என்ன ஆசைன்னா தன்னுடைய வைபவம் தன்னுடைய பக்தன் மூலமா வெளியில வரணுங்கிறது ஆசை. ஏன்னா பகவத்கீதையில ஏற்கனவே தன்னுடைய வைபவத்தை தான் காட்டியிருக்கிறார் அர்ஜுனனுக்கு. அந்த எம்பெருமானுடைய பரத்துவமா இருக்கட்டும், அவனுடைய வைபவமா இருக்கட்டும், அந்த பகவத்கீதையில இல்லாத அர்த்தமே கிடையாது. மாண்டனா மாண்டனா பிறந்தான் என்றால் பகவத்கீதையை கண்டிப்பா கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆழ்வார்கள் எடுத்து காட்டுகிறார். அவருடைய அர்த்தத்தை கண்டிப்பா தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது அதிலேயே எல்லா வைபவமும் சொல்லப்பட்டு விட்டது, திரும்பி எதுக்கு பீஷ்மாச்சாரியரை வைத்து இந்த விஷயங்களை வெளியிட்டார்னா அதுல பகவானுடைய பரத்துவம் காட்டப்பட்டது. அவன்தான் எல்லாருக்கும் தஞ்சம் சரணம் என்பது காட்டப்பட்டது. கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் போன்ற உபாயங்கள் தான் காட்டப்பட்டது. அதெல்லாம் இருந்தாலும் அவனுடைய குணங்கள் ரொம்ப விரிவாக காட்டப்படவில்லை. அந்த குணங்களையும் வெளியில கொண்டு வர வேண்டும் என்று எம்பெருமானுக்கு ஆசை. அது தானா சொன்னா திருப்பி தன்னை பத்தி தானே பேசிக்கிற மாதிரி இருக்கும். அது யாரா இருந்தாலும் என்னதான் இதையும் வைக்கணும், இவனை பத்தி இவன் பேசிட்டு இருக்கானே அப்படின்னு தோன்றும். அதுக்காக தான் தன்னை பற்றி சொல்லிக் கொள்ளாமல் தன்னுடைய அடியவனை வைத்து அதை சொல்ல வைத்தார். பீஷ்மாச்சாரியர் அதுவும் இந்த அம்பு படுக்கையில படுத்திருக்கும் பொழுது அவர் பகவத் சிந்தனையிலே இருக்கிறதுனாலே அவர் வாயாலே இது வெளியிலே வந்தால் மிக உயர்வாக இருக்கும் என்று பார்த்து பாண்டவர்களிடத்துல நீங்க போய் பீஷ்மாச்சாரியிடத்துல எது உயர்ந்த விஷயம் என்பதை கேளுங்கள். சம்சாரத்திலே நாம் எப்படி வாழ வேண்டும், நமக்கு எது குறிக்கோளாக இருக்க வேண்டும், இது நமக்கு உபாயம், இது உபேயம், அதெல்லாம் கேளுங்கள் என்று பாண்டவர்களுக்கு எம்பெருமான் சொல்ல அங்கே அவர்கள் எல்லாம் வந்து கேட்கிறார்கள், பீஷ்மாச்சாரியிடத்தில் நல்ல உபதேசத்தை பண்ணுங்கள், எது ஏற்படுத்திக் கொண்டிருப்பது, உமக்கு எது உச்சிதமானது, உமக்கு எது பிடித்தது என்றெல்லாம் கேட்ட அப்பொழுது இந்த பக்கத்திலே நிற்கிறானே இவன் தான் நமக்கு எல்லாம் குறிக்கோள், தேவகி நந்தனாக உனக்கு சாரதியாக இருக்கானே அவன் தான் உங்களுக்கு எல்லாம் குறிக்கோள் என்று கண்ணன பெருமானுடைய பெருமையை வெளியிடுவதற்காக அந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை வெளியிட்டார். அதிலே பெருமானுடைய திருநாமங்கள் ஒவ்வொன்றாக எடுத்து ஒவ்வொரு திருநாமத்துக்கும் எவ்வளவு வைபவங்கள் இருக்குங்கிறதெல்லாம் பராசர பட்டர் நன்றாக எடுத்து விவரித்து காட்டியிருக்கார். அப்படிப்பட்ட அந்த வைபவம் பொருந்தி விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை பீஷ்மாச்சாரியர் வெளியிடுகிறார். தன்னுடைய உயர்ந்த பக்தராக இருப்பதால் அவரை கொண்டு அந்த திருநாமங்களை எம்பெருமான் வெளியிட்டான்னு பார்க்கலாம். கோயில் kOyil என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் இருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம். எங்கள் வலைத்தளம் kOyil.org kOyil.org